கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு எஸ்ட்ரோல் சொல்ற மாதிரி இந்த கோல்டு வார் கோல்டு வார்ன்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து இல்ல அந்த கோல்டு வார் அப்படின்னா என்ன? எனக்கு கோல்டு வார் ஆக்சுவலா நாங்க வச்சது வந்து கோல்டு வார் அப்படிங்கிறது நாங்க டிசம்பர் மாசம் வந்து டோர்னமெண்ட் வச்சதுனால கோல்டா இருக்கு, அதனால இந்த நல்லா வார் வச்சோம் அப்படிங்கிறனால எனக்கும் தெரியாது. சரி இல்ல கோல்டு வார்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது எனக்கு தெரியும் இந்த ரஷ்யால நடந்தது தானே கோல்டு வார். அப்படின்னு இல்ல ப்ரோ, கோல்டு வார் எதை மீன் பண்ணுவாங்கன்னா ரெண்டு பூனையும் முறைச்சிக்கிட்டே இருந்து தெரியுமா, சண்டையும் போடாது சண்டையும் போடாது எதுவும் போடாது, சத்தம் மாத்திரம் உரு உருன்னு அதுதான் கோல்டு வார். சண்டை போட மாட்டாங்க, எதிரிக்கு எதிரிக்க மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தெரியாது இல்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து நாட்டு பாத்துக்கிறேன். அவங்க ஒரு டீம் கிடையாது, ரெண்டு பேரு கார் எடுத்துட்டு சர்ரன் போயிட்டாங்க. யாரு ப்ரோ, யாரா இருக்கும்னு தெரியல. ஒரே நிமிஷம், ரெண்டு பேருன்னா நம்ம தங்கம் தங்கம் டிஜிபி அதுதான் கெஸ்ஸிங் கரெக்டா இருக்கு ப்ரோ. இல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு இருக்காங்க. சோ பின்னாடி வந்து எந்த டீம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தெரியல. அந்த பக்கம் டெனட் டீம் இருக்கு. டெனட் டீம் போறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இல்ல டெனட் டீம் வந்து இங்க போயிட்டாங்க, லம்பர் மில் கிட்ட போயிட்டாங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஃபயர் ப்ரோ மேகமா, மேகம் டீம் கிட்ட தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். டிஜி ஸ்டேக் இல்ல இல்ல, மேகம் டீம் வந்து அந்தவங்க போயிட்டாங்க, லம்பர் மில் போயிட்டாங்க. இவங்க வந்து திருப்பி வந்து சென்ட்ரல் பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ரைட்ல திரும்பி இல்ல ஃபயர் பிரிகேஜ்க்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த போட் ஹவுஸ்ல இருக்காங்க. போறாங்க ஃபோர் ஜி கிட்ட போயிட்டு இருக்காங்க, என்ன பிளான் தெரியல. மேபி ஓ வெஸ்ட் அப்கிரேட் பண்ண வந்திருக்காங்க, லெவல் லெவல் ஒன் வெஸ்ட் தான் இருக்கு அவர்கிட்ட. டெனட் டீமோ இதுவும் ஃபைட்டு டிபி டீம் பாய்சன் அண்ட் பிளாஸ்ட் வந்து நாக் பண்ணிருக்காங்க. டீம் பாய்சன் வந்து உள்ள வந்திருக்காங்க போல இருக்கு. டிபி நல்ல ஒரு கிரனேட் உள்ள வந்திருக்குது, செம்மையான கிரனேட் வெல்ஸ் நாக்கு, ரெண்டு பேர் நாக் டவுன். அந்த மார்வல் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு, நாக் பண்ணி கில்லும் எடுத்துறாரு. டிபி ரோஹித் வந்து கில் எடுத்துருக்காரு ப்ரோ. ஜஸ்ட் ப்ரோ நிஞ்சா வந்து ஜஸ்ட்ல வந்து நம்ம இவரை காப்பாத்தி இருக்கிறாரு ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறாரு. க்ளூவால போட்டு மூணு பேரும் ஒரு இடத்துல உள்ள இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. தப்பன்ட்டாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து அவர் சூப்பரா ரெண்டு பேரும் நாக் பண்ணாரு. ஆமா அவரே ஒரு கிரனேட்ல வந்து சூப்பரா ரெண்டு பேரும் நாக் பண்ணாரு. இன்னொரு டீம் தேர்ட் பார்ட்டி ப்ரோ, தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இவங்க ஹாக்ஸ் நினைக்கிறாங்க. ஹாக்ஸ் தேர்ட் டீம் ஒரு கிராஸ் ஃபயர் பண்ணிட்டு அவங்க ஜெட் வேர்ட்ல கலங்கிட்டாங்க. விஎஸ்எஸ் நினைக்கிறாங்க. டிராகனோ டிராகனோ வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஹாக்ஸ் உள்ள ஏறிட்டாங்க, ஏன்னா அவங்க மெடிக்கெட் போடுறதுக்குள்ள ஏறணும். சோ அதான் அவங்களோட ஒரே எய்மா இருக்கும். மெடிக்கெட் போட்டு ஏ இன்னொரு டீம் இருக்குதியா மேல மேல, எஃப்எஸ்எம்இ டீம் இருக்குதியா உள்ள? அதானே தேர்ட் பார்ட்டி. ஏஹ ஃபோர்த் பார்ட்டி, ஃபோர்த் பார்ட்டி. அவங்கதான் அடிச்சிருந்தாங்க. ஓ மை காட், மை M1 போர் பாருங்க ப்ரோ, 58 தான் ப்ரோ மறைச்சு. வேற லெவல் போயிட்டாங்க. டீம் ஹாக்ஸ் காலி நினைக்கிறேன். உல்ட்ரா உல்ட்ரா இருக்காரு, உல்ட்ரா வர்றதே தெரியல. ஆ உல்ட்ரா இருக்காரு ஒருத்தர். வலி இல்ல பாஸ். ஓ ஹே, வேற டீம் இன்னொரு டீம் அடிக்குது, இன்னொரு டீம் அடிக்குது ஆப்போசிட்ல இருந்து. ரைடர் இல்ல, இன்னொரு டீம் அடிக்குது, இன்னொரு டீம் அடிக்குது. இல்ல இல்ல, இவர்தான் அலோன் ஹாக் தூரத்துல இருந்து கவர் கொடுத்துட்டு இருக்காரு. சோ தூரத்துல இருந்து கவர் கொடுத்துட்டு கியூபிட் ஹாக் மட்டும் உள்ள பக்கத்தே மாட்டி இருக்காரு. சோ அவர் மாதிரி கட் ஆயிட்டே இருக்குது அவருக்கு, என்னன்னு தெரியல. அவருக்கு லாக் இஷ்யூ இருக்கு, லாக் அடிக்குது, லாக் அடிக்குது அவருக்கு. ஓகே, இன்னொரு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக வராங்க. டிபி டீம் பாண்டாஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராஸ் ப்ரோ கிராஸ் ப்ரோ எல்லாம் இருக்கா ப்ரோ இன்னும் ப்ரோ? அது வந்து கொஞ்ச நாள்ல வந்து டிராப்ல டிராப்ல கிடைக்குது ப்ரோ. என்ன காலி அலோன் ஹாக் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. பின்னாடி இன்னொரு டீம் அடிப்பாங்க அப்படின்ட்டு தூரத்துல இருந்து வந்து கவர் கொடுக்கலாம் நினைச்சு வந்தாரு. பட் ஆனா அலோன் ஹாக் கீழ எடுத்துறாங்க. கியூபி ஹாக் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, பக்கத்துலயே இருக்காரு. டீம் பாண்டாவா? டீம் பாண்டா, டீம் பாண்டா பின்னாடி இருக்காரு. ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் மிச்சம் இருக்காங்க. சோ கியூபி ஹாக்ல ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு டீம் ஹாக்ல. சோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப்ல மூணு பேர் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அவர் தைரியத்தை உண்மையா பாராட்டணும் ப்ரோ. சோலோவா இருந்து டென்ட்டுக்குள்ளேயே வந்து கேம்ப் அடிச்சாரு ப்ரோ. அண்ட் சிஆர் ஜே 7 வந்து டவுன் பண்ணி கில் எடுத்திருக்காங்க பிராடி.
இன்னும் ஒரு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. ஆமாமா கியூபிட் ஹாக் அவர் மட்டும் தனியா பக்கத்துல இருக்காரு. இப்ப அடிக்கலாம். ஓ தப்புன்ட்டு பார்ட்னர் ப்ரோ வெளிய வந்து இப்ப வந்து வெளிய வந்தாரு. இப்ப பின்னாடி இருக்கிட்ட அடிக்கலாம் அவர்கிட்டே போயிட்டாரு ப்ரோ. பட் அண்ணா நான் அடிச்சிருக்கலாம். அந்த பதட்டம் மட்டும் தான். பதட்டத்துல வந்து எய்ம் மிஸ் ஆனிச்சு. பட் நம்ம டீம் அவுட் ஆஃப்ல ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க. போன மேட்ச் வந்து போய் அடிச்ச டீம் பின்னாடி இருந்து இன்னொரு பிளேயர் அடிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பா எஸ்கேஎஸ்ஆர் டிராகன் ஓவான்னு தெரியல. டைமே கொடுக்க மாட்டறாங்க ப்ரோ. பா ம் பிராடி டீம் உள்ள வந்திருக்கு. பிராடி டீம் அதான் டீம் பாண்டா. டியோஸ் டியோ தான் இவங்க. ஓ மை காட் ப்ரோ வேற லெவல் குளோவல் ப்ரோ. அவர் வெளிய கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா பா. இவரு நம்ம பிராடி மாமா. ஆஹா கரெக்ட் ஆகல. ஒரு ஆமா கூட கரெக்ட் ஆகல. MP40ல சுவாஸ்தி கேரிட்டாரு டவுன். செம்மையான குளோவல். சரியான ஃபாஸ்ட் ஒரு ரியாக்ஷன். கில்லர் வந்து 85 அவர் கம்பெனி கொடுத்துறோம் ப்ரோ. ஒரு பேக் அடிச்சனால வந்து அவங்க வந்து ரஷ் பண்ணிட்டாங்க. எஸ்கேஎஸ்ல 85 ப்ரோ. ரெண்டு பேர் ஓடி வராங்க ப்ரோ. இன்னொரு டீம் ரெண்டு பேர் ஓடி வராங்க. ஆமாமா சைடுல இருந்து அடிக்குறாங்க. அது யாரு அந்த டீம்? இவங்க இவங்க பிஜிஎம் டீம். பிஜிஎம் டீம் பிஜிஎம் டீம் கிட்ட தான் போல் வண்டி. பிஜிஎம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஆமா பிஜிஎம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இல்ல அஸ்லம் டீம் கவுன்சிங்னா இன்னைக்கு டிஃபரண்டா ஏதோ பண்றாங்க நினைக்கிறேன். அவங்க கொளுத்திட்டான். சதீஷ் காரை கொளுத்திட்டான். ஆஹா அங்கேருந்து போயிட்டு சதீஷ்க்கு கில்லு தங்கத்து கில்லு அங்க. ஆமா அங்கேருந்து வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப்ல வந்து டோட்டல் ஹெல்மெட் இருக்காங்க. பிஜிஎம் டீம் கிட்ட போய் ஹெல்மெட் இருக்காங்க. ஒரு சரியான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு நம்ம கேம்செட் கிட்ட. அசுரன் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிபி வந்து டிஜிபி அசுரனும் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஓகே லம்பர் மீன்ல இன்னொரு ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரோ டிஜிபி தங்கத்தை யாரை பாத்துறாங்க ப்ரோ? அது எந்த டீம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். டோட்டலா பவர் குறைச்சிருக்காங்க. அசுரன் டீமா இருக்குமா? ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு குளோவால உடைக்கிறாங்க. குளோவால உடைக்கிறாங்க. ஏன்னா நல்ல பவர் குறைஞ்சிருக்கிறதுனால வந்து குளோவால டக்கு டக்குனு உடைக்க ட்ரை பண்றாங்க. வேற லெவல்ல படுத்துட்டாரு. கார் பக்கத்துல படுத்திருக்காரு பாத்தீங்களா இல்லையா? எப்ப இருந்தாலும் அவங்களுக்கு ஜோன் தான் ப்ரோ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது ப்ரோ. அவங்களுக்கு ஜோன்லயே தான் மாட்டுறாங்க பாத்தீங்கன்னா. ஃபைட் எடுத்தாங்கனாலே அவங்க ஜோன்ல இருக்க மாட்டாங்க. மோஸ்டா வந்துட்டாரு நினைக்கிறேன். சதீஷ் ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு கீழே டவுன்ல. அசுரன் டீம் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இப்ப பண்ணுவாங்க. அவங்க தான் டவர்ல இருக்கிறாங்க. அடி எனக்கு சதீஷ் வந்து சென்ட்ரா மாட்டினாரு ப்ரோ. அவர்கிட்ட குளோவல் இந்த குளோவல் உடஞ்சதுன்னா அவரு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்லயும் எனிமி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் எனிமி. மேல ஏறாரு மதன். மேல ஏறாரு. நாக் பண்ணி வச்சிருக்காரு பா. ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு பா. அண்ட் அவரு அடி வாங்குறாரு. அவரு அடி விடுது. அவரு ஒரு ரியாக்ஷனே இல்ல ப்ரோ. ரியாக்ஷனே இல்லாம உட்கார்ந்துருக்காரு. கீழே ஒருத்தர் படுத்து தங்கம் வந்து உள்ள போக முடியலன்னு நினைக்கிறேன். தங்கம் அசுரன் அஜய் கில் எடுத்திருக்காரு. மேல வந்து டவுன் பண்ணி கில் எடுத்திருக்காரு. அண்ட் ஜல்லிக்கட்டு டீம் டோட்டலா முடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் சைட்ல இருந்து. சோ பாத்தீங்கன்னா பிஜிஎம் டீம் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ். சோ ஹிட்மேன் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஹிட்மேன் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. என்னதா இருந்தாலும் இவங்களுக்கு தான் ப்ரோ ஜல்லிக்கட்டுக்கு தான் ப்ரோ நல்ல வாய்ப்பு. ஏறி இருந்தாங்கன்னா கரெக்டா அடிச்சிருக்கலாம். தேவையில்லாம வந்து யாருன்னா என்ட்ரி கொடுத்து ஜல்லிக்கட்டு டீம் நினைக்கிறேன். எதிர்பார்க்க முடியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துரு தானே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான். ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா பெரித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. மதன கீழ எடுத்திருக்காரு. ஸோ ஜல்லிக்கட்டு டீம் வந்து டோட்டல் ஹெல்மெட் இருக்கு. நாலு கீழ எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. என் நயன் அலைவு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு டீம் இருக்கு. நாலு டீம்லயும் வந்து ஒரு முழுமையான ஸ்குவாடே இல்லை ப்ரோ. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 2-3 2-3 தான் இருக்கிறாங்க. ஸோ சதீஷ் வந்து ஒரு ஹெட்டுக்கு தான் ஏம் பண்ணிட்டுருந்தான். அண்ட் பின்னாடி இருக்கிறது நாக்கோ டீம் வேற யாரும் இல்லை. நாக்கோ டீம் ப்ரோ ப்ரோ உடஞ்சி ஒரு செகண்ட்ல டவுன் ப்ரோ. M14ல பவர் கம்மியா இருந்திருக்கும் ப்ரோ. போடுறது எட்டு பேர் மிச்சம் இருக்காங்க. நல்ல ஒரு கிரைனேடு. சூப்பரான ஒரு கிரைனேடு. நல்ல ஒரு திங்கிங் இந்த நேரத்துல.
பட் கிரனேட் கரெக்ட்டா கனெக்ட் ஆனச்சான்னு பாத்தீங்கன்னா வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதுமே தண்ணில தான் இறங்கி இருக்காங்க ப்ரோ. இப்ப ஃபைட் எடுத்தாங்கன்னா யார் நாக் அவுட் ஆகும்? இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு குளூ வால் இருக்குது? சம்ம ஹெட் நாக் அவுட் டீம் காலி. இது குடுக்குறதுதான். நாக் அவுட் டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஆஹா கிரனேட் 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 பாத்தீங்களா இல்லையா? ஆமா ப்ரோ கிரனேட்ல டவுன். கிரனேட்ல தங்கம் டவுன். அந்த நவி ஆல்ரெடி டவுன் பண்ணிரு. நவியை காப்பாத்திட்டாங்க. ஃபுல் கிரனேட் நினைக்கிறேன். அதாவது ஃபுல் குளூ வால் போட்டு இருக்காங்க. அத சான்ஸ் குடுக்காம வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு டீம் வந்து ஃபைட் பண்ணிடுச்சு ப்ரோ. அட்டாக் எடுத்துச்சு. சதீஷ் மட்டும் தான். சதீஷ் அண்ட் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு. எஸ்கே ஸ்டைல்ஸ். ஏய் சதீஷ். சதீஷ் காலி. உள்ள லூட் எடுக்க லூட் எடுத்துட்டு இருக்கான். பேக் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா பேக் ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம லூட் எடுத்து நம்ம இருக்கு. சோ அந்த இடத்துல பட் டீம் பாண்டா மட்டும் ஒரே இடத்துல மட்டும் மிச்சம் இருக்காரு. ஓ கால் 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 தெரிஞ்சிச்சு. ஓ M79 வேறயா? என்ன பண்ணுவார்? இத்தனை கண்டால அடிச்சா மாத்தி மாத்தியா எங்க ஓடுறதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டே இருக்கு. சோ நாக் அவுட் டீம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு போய் அடிச்சிருக்காங்க. சூப்பரா வந்து நவியை வந்து காப்பாத்தினாரு. ஜூலி ஜூலி வந்து நல்ல பிளே பண்ணி தான் மூணு கிலோ எடுத்து வந்து போய் அடிச்சிருக்காங்க பர்கட்ரி மேப்ல.